பிளாக் செயின்றது ஸ்கேமா, கிரிப்டோ கரன்சினா என்ன, ஒரு பிளாக் செயின் டெவலப்பருக்கு சேலரி எவ்வளோ இருக்கும், 2024 பிளாக் செயின் பத்தி நான் கத்துக்கிறது நல்லதா இல்லையா, பிளாக் செயின் டெக்னாலஜி கத்துக்கணும்னா நான் என்னென்னலாம் படிக்கணும், ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்தெந்த யூடியூப் சேனல்ல போய் நான் கத்துக்கிறது, நான் பெய்ட் கோர்ஸ் வாங்கணுமா, இல்ல நான் காலேஜ்ல போயிட்டு ஏதாவது டிகிரி எடுத்து படிக்கணுமா, பிளாக் செயின் தேவைனா, இல்ல கவர்மெண்ட் ஏன் பிளாக் செயின் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, என்எஃப்டினா என்ன, நானே வந்து பிளாக் செயின்ல ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன், அது எப்படி பண்ணேன், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு இந்த வீடியோல ஆன்சரை பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா ரிசோர்ஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பேக்டா இருக்க போது. வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் என்ன அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக்னா என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிளாக்னா பேசிக்கலி ஒரு டப்பாக்குள்ள உங்களோட டேட்டா உள்ள போட்டு அதை வந்து லாக் பண்ணி யாரு யாருக்கு இந்த பிளாக்க கொடுக்கறா அப்படின்னு எழுதி ஒரு இன்ஃபர்மேஷனை பேக் பண்ணி வைக்கிறது பேர் தான் ஒரு பிளாக். இந்த பிளாக்ல ப்ரீவியஸா இதோட லிங்க் ஆயிருக்க பிளாக்கோட அட்ரஸும் இதுக்கு அடுத்து இருக்க போற பிளாக்கோட அட்ரஸும் வந்து லிங்க் ஆகியிருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் ஒன்னா சேர்ந்தா இதுதான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓகே புரிஞ்சிருச்சு, இது வந்து எனக்கு டெக்னிக்கலி புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா, இப்ப இந்த டேட்டா பேஸ் இருக்குல்ல, இப்போ வந்து டேட்டாபேஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸ்ல வந்து டேபிள்ஸ் வந்து இருக்கும், டேபிள்ஸ்ல தான் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்து ஒரே ஒரு சிஸ்டம்ல ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்டோர் ஆகிருக்கும், இல்ல ரெண்டு மூணு சிஸ்டம்ல டிஸ்ட்ரிபியூட்டடா ஸ்டோர் பண்ணிருப்போம், ஆனா ஒரே டேட்டா வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கும். பட் ஆனா பிளாக் செயின்ல டேட்டா எங்க வேணா ஸ்டோர் ஆகிருக்கும், யார்கிட்ட வேணா ஸ்டோர் ஆகிருக்கும், ஆனா யாருக்கு தேவையோ அவங்களால மட்டும் தான் ரிட்ரீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து பிளாக் செயினோட அட்வான்டேஜ். இந்த பிளாக் செயின் பத்தி இன்டெப்தா பாக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் கிரியேட் பண்ணா எப்ப கிரியேட் ஆச்சுன்றத பத்தி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சட்டோஷி நகமோட்டோ அப்படின்றவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிட்காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 2008 வந்து பிட்காயினை ரிலீஸ் பண்ணாரு. இவர் வந்து ஒரு ஆளா இல்ல ஒரு ஆர்கனைசேஷனா யாருக்கும் தெரியாது, இன்டர்நெட்ல கூட நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, நான் கூட ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்றேன், ஆனா இவர் தான் சட்டோஷி நகமோட்டோன்னு சொல்லிட்டு யாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. சோ இவர் வந்து பிளாக் செயினை அப்ளை பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து கிரியேட் பண்ணாரு, அதுக்கு பேர் தான் பிட்காயின். இதுதான் வந்து பிளாக் செயினோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து பேங்க்ல போயிட்டு ஒரு 1000 ரூபாய் டிபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல 1000 அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க, கரெக்டா. பட் ஆனா பேங்க் நினைச்சா 1000 ரூபாய் நோட் எதுவுமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல வந்து பண்ண முடியும். பட் ஆனா கிரிப்டோ கரன்சில அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்ட், இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட். இப்ப சென்ட்ரலைஸ்ட்னா என்ன, டீசென்ட்ரலைஸ்ட்னா என்னன்னு பாத்திரலாம். சென்ட்ரலைஸ்ட்னா ஒரு டேட்டா மேலேயோ இல்ல ஒரு சிஸ்டம் மேலேயோ ஒரே ஒருத்தவங்க அத்தாரிட்டி வச்சிருக்கிறது பேர் தான் சென்ட்ரலைஸ்ட். இதுவே டீசென்ட்ரலைஸ்ட்னா நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஓனர்ஷிப்போ இல்ல அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது பேர் தான் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க்ல நீங்க போடுற மணி எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் கவர்ன் பண்றாங்க. அண்ட் இப்ப கிரிப்டோ கரன்சில பாத்தீங்கன்னா யாருமே வந்து சென்ட்ரலைஸ்டா உங்களோட மணி வந்து கவர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த மணி அந்த டேட்டா எல்லாமே டிஃபரெண்டா ஸ்கேட்டர்ட் ஆகி நிறைய சிஸ்டம்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது எப்போ வந்து உங்களுக்கு தேவையோ பிளாக் செயினை யூஸ் பண்ணி உங்களால வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ரெஜர்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். யார் யாருக்கு டிரான்சாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கா வந்து அவைலபிளா இருக்கும். இது வந்து நீங்க blockchain.com போனா கூட நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம பிளாக் செயின் என்னன்னு பார்த்தாச்சு, பிளாக் என்னன்னு பார்த்தாச்சு, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வந்து எப்படி டிசைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதை பிடிக்கல அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மணியை டிரான்சாக்ட் பண்றோம்னா அது எல்லாமே வந்து கவர்மெண்டால ட்ரேஸ் பண்ண முடியும். இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட மணி மேல ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட்க்கு இருக்கு. பட் ஆனால் பிளாக் செயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கையில எந்த கண்ட்ரோலுமே இல்லை, எல்லாமே வந்து மக்கள் தான் வந்து இதை எடுத்துக்கிறாங்க. லிட்ரலி வந்து ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களோட சிஸ்டம்ல மட்டும்தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும், டேட்டாவுமே வந்து அவங்களோட சிஸ்டம்ல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த ஒரு ரீசன்காக தான் வந்து பிளாக் செயினை வந்து மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. இதெல்லாம் ஓகே, நம்ம வந்து இவ்வளோ பார்த்துட்டு விட்டாலிக் புட்ரின் பத்தி தெரிஞ்சுக்கலனா வந்து அது பெரிய தப்பாயிடும். விட்டாலிக் புட்ரின் பத்தி சொல்லணும்னா எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து கிரியேட் பண்ணாரு. இது வந்து பிட்காயினுக்கு அடுத்து வந்த ஒரு சக்சஸர் மாதிரின்னு சொல்லலாம். எத்தீரியம் மெயின் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் லேயர் வந்து விட்டாலிக் புட்ரின் 2013 வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. 2015 வந்து இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. விட்டாலிக் புட்ரின் வந்து கரண்டான ஏஜ் வந்து 29. இதை வந்து அவர் 10 வருஷம் முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த எத்தீரியம் ரிலீஸ் ஆனதால மட்டும்தான் வந்து பிளாக் செயின் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ்மே வந்து அதுக்கு மேல வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளாக் செயினை ஹேக் பண்ண முடியுமா, டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா பிளாக் செயின் வந்து ஹேக் பண்ண முடியும். என்னடா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதை ஹேக் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. லெட்ஸ் அஸ்யூம் உலகத்திலே வந்து 100 கம்ப்யூட்டர் தான் இருக்கு, இந்த 100 கம்ப்யூட்டர் தான் பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 100 கம்ப்யூட்டர்ஸ்ல 100 கம்ப்யூட்டர்ஸ்மே நம்மளால ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து டெக்னிக்கலி இம்பாசிபிள். அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து 0 டே, யார் வேணா எந்த கம்ப்யூட்டர் வேணா ஹேக் பண்ணலான்ற நிலைமை வந்துடும். ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸில் 51% கம்ப்யூட்டர்ஸை வந்து நான் வந்து ஹேக் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து பிளாக் செயின் ஹேக் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து என்னால் ஃப்ராட் பண்ண முடியும். அதாவது என்கிட்ட $1 பில்லியன் இல்லைனா கூட 51% கம்ப்யூட்டர் வந்து நான் ஹேக் பண்ணதுனால என்னோட டிரான்சாக்ஷன் நடக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸ் வழியாக என்கிட்ட $1 பில்லியன் இல்லைனா கூட இவங்கிட்ட $1 பில்லியன் இருக்கு, இவன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பப்ளிக் லெட்ஜரில் வந்து ரைட் பண்ண முடியும். நான் வந்து ஹாஃபுக்கும் மேலே இருக்க கம்ப்யூட்டர்ஸை
ஹேக் பண்ணிட்டதுனால என்னால் வந்து டெக்னிக்கலி பிளாக் செயின் வந்து ஹேக் பண்ண முடியும். இது வந்து தியரட்டிக்கலி மட்டும்தான் பாசிபிள், பட் ஆனால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்து நம்ம பேர் மினிமமாக எடுத்துக்கிட்டா கூட 200 மில்லியன் டிவைசஸ் வந்து பிளாக் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்மளால் வந்து 100 மில்லியன் பிளஸ் டிவைசஸ் வந்து ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெக்னிக்கலி நாட் பாசிபிள். அப்படி பண்ண மட்டும் தான் நம்மளால் பிளாக் செயினை ஹேக் பண்ண முடியும். அதுக்கடுத்தது என்எஃப்டி அண்ட் மின்டிங்னா என்னன்னு பார்ப்போம். பிளாக் செயினை வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு கான்செப்ட் வந்து என்எஃப்டி தான். என்எஃப்டினா வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங்கான மோனலிசா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து 860 மில்லியன் டாலர்ஸ். இதோட வேல்யூ வந்து எப்படி இன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இதை வந்து உண்மையாகவே வரைஞ்சது வந்து லியோனார்டோ டாவின்சி தான். அண்ட் இந்த பெயிண்டிங்க்கு மட்டும்தான் இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் ஆனால் இதோட காப்பி வந்து இன்டர்நெட்லேயும் கிடைக்கும். நம்ம வேணும்னா ஆர்டர் பண்ணி கூட வேற காப்பி வாங்கிக்கலாம். பட் ஆனால் அதுக்கும் இதே அளவுக்கு வேல்யூ இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது இதில் தான் வந்து பேசிக்கலி என்எஃப்டி வந்து வருது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்டையும் ஆர்ட்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஃப்ராடலண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம தவிர்க்கிறது தான் வந்து என்எஃப்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸில் நான் சொல்கிறேன். நைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஷூஸ் எல்லாத்துலேயும் ஒரு கியூஆர் கோட் ஒட்டிட்டு அதை வந்து மின் பண்ணிட்டாங்க. மின்டிங் மீன்ஸ் இந்த ஆர்டிஸ்டையும் ஆர்டிஸ்ட் கம்பைன் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் மின்டிங். மின் பண்ணி இந்த ஷூவை வந்து ஒரு என்எஃப்டியாக மாற்றிட்டாங்க. அதாவது இப்போ நான் இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அவங்க வெப்சைட்டில் இந்த ஷூவோட கலர் என்ன, இதோட சைஸ் என்ன, இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்டில் வந்துடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வேறு யாராச்சும் விற்றாங்கன்னா கூட இதே கியூஆர் கோடை அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இதோட ஆத்தென்டிசிட்டியை அவங்களால காப்பி பண்ண முடியாது. அதாவது இது இருக்க அதே எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் வந்து அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியாது. இதுதான் ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ் ஆஃப் என்எஃப்டி. இதுக்கடுத்து வந்து பிளாக் செயினுக்கு ஜென்ரலாக நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. இது வந்து ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. எல்லாமே வந்து பிளாக் செயின்னா காசு ட்ரான்ஸாக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ லீகல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சைன் வந்து திருட்டுத்தனமாக வேறு ஒருத்தர் சைன் போட்டு ஃப்ராட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து பிளாக் செயினில் நடக்காது. ஏன்னா பிளாக் செயினில் உங்களோட பேராஃப்ரேஸ் கீ வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் உங்களோட வாலெட்டில் போயிட்டு நீங்கள் சைன் பண்ணணும். அதுவும் வந்து ஒரு டைம் கிடையாது, ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ரெண்டு டைம் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரான்சாக்ஷன் எனேபிளே ஆகும். அதனால இதில் ஃப்ராட் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மியாயிடும். இது வந்து லீகல் அக்ரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ஒரு பொருளை நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்கன்னா, அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் செயினில் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஃப்ராடு நடக்க வாய்ப்பே கிடையாது. எப்போ அது மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரீவியஸ் செக் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இந்த பொருள் இந்த இடத்துல இருந்தால் மிஸ் ஆயிருக்கு, ஸோ இது இவங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது பேட்டன்ஸ். பேட்டன்ற கான்செப்டே வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொந்தமானது, இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் வந்து பேட்டன்ட்டு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நம்ம பிளாக் செயினை யூஸ் பண்ணலாம். ஈவன் நானே வந்து பிளாக் செயினில் ஒரு பேட்டன்ட் வச்சிருக்கேன். அது முடிஞ்சால் வந்து நான் ஒரு கிளிம்ஸ் வந்து போட்டு காட்டுறேன். அதுக்கடுத்தது நம்ம வந்து ஓட்டிங் சிஸ்டமில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ராடே நடக்கக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டிங் சிஸ்டம் தான். அங்கேயுமே வந்து நம்ம பிளாக் செயினை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது இவ்வளோ பார்த்தாச்சு, பிளாக் செயின் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, ஓகே டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாலிடிட்டின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. இது எதுக்குன்னா வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று எழுதுவோம், அதுக்காக வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரௌசர்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதனால் ஜாவாஸ்கிரிப்ட்டை கற்றுக்கோங்க. அதில் நோ ஜேஎஸ் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால உங்களால் சர்வர்லேயுமே அதை ரன் பண்ணுறது ஈஸி. அது இல்லை எனக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் பண்ண முடியும், சி ப்ளஸ் ப்ளஸில் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஹை ஃப்ரீக்வன்சி ரீட் அண்ட் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கோ ஆர் ரஸ்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயுமே வந்து பிளாக் செயின்கான சப்போர்ட் இருக்குது. கணாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. கணாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து லோக்கலாக ரைட் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டீபக் பண்ணி பார்க்கறதுக்கு கணாஷ் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஹார்ட் ஆட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் ஆட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு பிளாக் செயினை சிமுலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக 100 கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து உலகத்திலே இருக்குன்ட்டு. 100 கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரிஜினல் பிளாக் செயினில் வந்து ட்ரான்ஸாக்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் எழுதியிருந்தால் நிறைய டேட்டா வந்து வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளேயே 100 கம்ப்யூட்டர்ஸை சிமுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஆட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரஃபில்னு ஒன்று இருக்குது. ட்ரஃபில் எதுக்கு யூஸ் ஆகுனா வந்து டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் எத்தீரியமோட பிளாக் செயின் கூட டேரெக்டாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குமே வந்து ட்ரஃபில் யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது web3.js சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த web3.js வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எது படித்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இது எதுக்கு யூஸ் ஆகுனா, உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டோட டேரெக்டாக கான்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாலெட்டை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுலேருந்து சைன் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த web3.js யூஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கடுத்தது மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேன் நம்பர் தேவை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிளாக அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபாசட்ஸ். ஃபாசட்ஸ்னா என்னன்றது நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபாசட்னா தமிழில் தண்ணி கொள்ளலாம்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இது எதுக்கு நம்ம டெக்னாலஜிக்கலி யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து ஒரு எத்தீரியம் வாங்கி அதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எத்தீரியமே 2 லட்சரூவா. 2 லட்சரூவா கொடுத்து நான் ஏன்டா ஒரு அப்ளிகேஷன் பில் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த டைமில் தான் வந்து ஃபாசட்ஸ் வந்து வருது. ஃபாசட்ஸில் வந்து ஜியர்லி ராப்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாசட்ஸ் இருக்குது. ஆல்கமி அப்படின்னு ஒரு
வெப்சைட் இருக்கு, அதில் போயிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறோன்னா, எத்தீரியம் மாதிரியே இன்னொரு ஒரு எத்தீரியம் மாதிரி டெக்னிக்கலி சிமிலராக இருக்கிற இன்னொரு ஒரு காயினை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போ ரியல் வேர்ல்டுக்கு போகிறோமோ அப்போ வந்து எத்தீரியம் எனேபிள் பண்ணி அனுப்பிடலாம். ஸோ இந்த ஃபாஸ்டட்டோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட வாலெட்டோட அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே காசு போட்டு விடுவாங்க. இந்த காசு வந்து இவங்களால் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஸ்பெசிஃபிகலி ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ ஃபாஸ்டட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க, எப்படி வந்து ஃபாஸ்டட் மூலமாக உங்களுக்கு காசு வாங்குறதுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இவ்வளோ சொல்லிவிட்டு இதை நான் எங்கே போய் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, காலேஜஸில் பிளாக் செயின்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவா எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாக் செயினை ரொம்ப இன்டெப்தா எடுக்கிற மாதிரி அந்த காலேஜும் நான் பார்த்ததில்ல. எனக்கு வந்து ஐஐடி என்ஐடிஸ்லயுமே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாக் செயினை இன்டெப்தா யாருமே எடுக்கிறது இல்லை. ஸோ பிளாக் செயின் வந்து ஒரு கெரியரா பர்சியூ பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன்ல போய் லேர்ன் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப்ல வந்து ஒரு 30 hours வீடியோ இருக்கு, அது வந்து நான் இங்க டிஸ்பிளே பண்றேன், அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் மாஸ்டரியில வந்து பில்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் அப்ளிகேஷன் ஒரு வீடியோ இருக்கு, 3 hours வீடியோ, செம்ம வீடியோ, நானே இதை யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பேட்ரிக் காலின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காரு, இவரோட வீடியோஸ் முக்காவாசி வந்து பிளாக் செயினை பத்தி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு, இவங்க வந்து ஃபுல்லா ப்ராஜெக்ட் பேஸ்ட் வீடியோஸா போடுவாங்க, இதை பார்த்துமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் வந்து இருக்கு. உங்களால் வந்து ஷார்ட் டேர்ம்லேயே நிறைய மணி ஏர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கு நீங்க ஹாப் ஆக ரெடியா இருக்கீங்கன்னா பிளாக் செயின் கத்துக்கோங்க. இல்லை எனக்கு நான் இப்போ படிக்கிறதோட நிறுத்திடுவேன், அதுக்கு மேலே நான் டெக்னாலஜி எல்லாம் வந்து ஹாப் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் செயின் இஸ் நாட் ஃபார் யூ. நீங்கள் வந்து பிளாக் செயின் கற்றுக்க வேண்டாம். ஜஸ்ட் பிகாஸ் நான் ஆல்ரெடி என்னோட டேட்டா சயின்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் பிகாஸ் ஒரு டெக்னாலஜி வந்து நிறைய பே பண்ணுது அப்படின்றதுக்காக அதை வந்து கற்றுக்காதீங்க. உங்களுக்கு அந்த டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் செயின் டெவலப்பருக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் யூஎஸ்பேஸ் கம்பெனியில் இல்லை ரிமோட் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அதில் வந்து ஈஸியாக உங்களால் 80 lakhs to 2-3 crores வரைக்கும் உங்களால் வந்து ஆஃபர் கிராக் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் பிளாக் செயின் வந்து கஷ்டம், உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஹெல்ப் கிடைக்கிறதுமே கஷ்டம், உங்களுக்கு வர எரர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டஸ்ட்பின் கீப் வாட்சிங், பை.